நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் கதிர் டிவி. வரவேற்கும் நிகழ்ச்சியாக அன்புள்ள அவரை என்ன மாதிரி காவல்துறை வேலை பார்த்தவர், நீங்க 1000 தான் எம்ஏ பிஎட்டு எம்எஸ்சி பிஎட்டு என்ன வேணாலும் படிச்சுக்கோங்க, நாங்கள் எல்லாமே நீங்கள் ரோட்டில் நடமாட முடியாது. இரவு ரோந்து என்று ஒன்று வைத்துக்கொண்டு நாங்கள் தூங்க போகிறதுக்கே 4 மணி ஆயிடுது. அந்நேரம் தான் எங்கள் அதிகாரி செக் பண்ண வருவாங்க. அப்போ வந்து ஏதாவது எழுதியக்கூடாது, 4 மணி வரைக்கும் முடிச்சுக்கிட்டு இருந்து உங்களை பூரா காப்பாற்றுறது காவல்துறை என்பதை மறந்து விடாதீங்க. நானும் அதே மாதிரி என்னுடைய காவல்துறையில் பணியாற்றிய அன்பு குற்றப்பிரிவு காவல்துறையில சார்பாக இருந்த தமிழரசன் அவர்கள், அவருக்கு இப்போ இப்போ ஒரு பெரிய கஷ்டத்தில் இருக்கார். அவர் பெரிய கஷ்டம், அதை நான் சொல்லக்கூடாது உங்கள்கிட்ட. பெரிய மன வருத்தத்தில் இருக்கார். இருந்தாலும் கூட சாலைக்கம்மன் கோவில் வந்து நிகழ்ச்சியை நடத்துவதற்கு ஒத்துக்கொண்டதுனால அந்த நிகழ்ச்சியை நடத்தினால் அவருக்கு நல்லது நடக்கும் என்ற எண்ணத்திலே சாலைக்குமரன் வந்து அவருடைய ராகத்துக்கு பேரே மோகன பிரியா. பெரிய ராகத்துடைய பேர் மோகனம் என்றதாலே காலையில் பேசக்கூடிய அது பிரியமுடன் மோகனம் பாடினா எப்படி இருக்கும், அதை பாடுவதற்காக அவங்க வர்றாங்க. இருந்து கேட்டு இன்புற வேண்டும், மிக அருமையாக இருக்கும் அவருடைய நிகழ்ச்சி. ஒவ்வொருத்தருக்கும் பற்றி சொல்லலாம், தம்பி சிவாவை பற்றி பேசலாம், அவரை பற்றி பேசலாம். இவ கணபதி அவருடைய குடும்பத்தை சேர்ந்தவர் ஆனால் பரணி புரணி பாலுவர்கள் நிறைய பேர் இங்கே வந்திருக்காங்க. ஒரு இசை குடும்பமே இங்கே வந்திருக்கு. இருந்து உங்களுக்கு 1000 பேர் இருக்கட்டும், மனசுக்குள்ளே இருக்க கஷ்டத்தை பூரா பாடணுன்றக்காரனே அவரே பழைய கஷ்டத்தை மறந்துட்டு இங்கே வந்திருக்கார். ஆனால் நீங்களும் இருந்து கேட்டு இன்புற வேண்டும். அன்பு சகோதரர், எங்களுடைய அன்பு மாமா எங்கே சங்கீதன், அவர் இல்லாத பாட்டு கட்சியில் இல்லை அப்படின்னு ஆகிப்போச்சு. இப்போ திருநெல்வேலிக்குள்ள சங்கீதன் அவர்களுக்கும் வணக்கத்தை சொல்லி உங்கள் நிகழ்ச்சியை வெகு விரைவில் ஆரம்பிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இதய மலர்தலில்
இணைத்திடும் தனியே இதய மலரே, இணைத்திடும் தனியே இதய மலரே, இணைத்திடும் தனியே உங்கள் கதிர் டிவி.